நான் வந்து சின்ன நாய்க்குட்டி மாதிரியே இருக்க பர்ஃபெக்ட் ஆகி ஸோ அடிச்சோன்னா உங்களுக்கு லைட் எரியும். ஃபஸ்ட்டு 120 100 ருபீஸ் 80 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். இம்போர்ட்டட் கியர் சைக்கிள்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வெளியே யாராலுமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு. செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட், எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. இதில் லைட்டும் வரும், உங்களுக்கு ஃபேனும் இருக்குது. இது ரைனோசரஸ் ஸ்டூல், டிசைன் டிசைனாக ஸ்டூல்ஸ் இருக்குது. இந்த இது பொம்மை மாதிரி வச்சு நல்லா குஷன் வச்ச ஸ்டூல் இருக்குது. நம்மளுக்கே பெரியவங்க யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஸ்டூல்ஸ்லாம் இருக்குது. எங்கனாலும் நீங்கள் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஃபேன்சியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 330 ருபீஸ் தான் ஹோல்சேல் எடுத்து பாருங்கள். சோப் ஸ்டாண்டு 16 ரூபா தான், ஸோ வந்து 75 ரூபா. இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து 150 ரூபா 160 ரூபா வைப்பாங்க, 75 ரூபா தான் வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இயர்பட்ஸ் வந்து 500 பீஸ் இருக்கும், இதில் 60 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு. இதில் வந்து 299 அதுக்கப்புறமேட்டு 350 விற்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து 105 ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டு, 145 தான் ரீட்டைல் ரேட். வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எதுனா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏறிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு சைனாவில் சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அதை பண்ணித்தருவோம். என்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய வேர்ஹவுஸ் நம்ம வச்சிருக்கோம்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வேர்ஹவுஸ் இருக்குது நம்மளுக்கு. மாறி மாறி கை மாறி வந்து விற்கும் போது வந்து ரேட்டை ஜாஸ்தியாகும். பட் நாம் டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து தான் சைனாலேருந்து எடுக்கிறோம், எடுத்து அப்படியே உங்களுக்கு தரோம். ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் பட்டி சிவாமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் உள்ள தனிஷா ஹோல்ஸ்ங்கிற ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நான் இந்த வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இல்லை சைனா ப்ராடக்ட்லாம் நிறைய பார்த்துருப்போம்ல நம்ம வீடியோஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேர் ஹவுஸ் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ப்ராடக்ட் வந்து குட் அந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேர் ஹவுஸ் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பிரதர் தான் வந்து டீல் பண்ணிகிட்ருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ பிரதர் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். ஸோ புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே போய் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் டெமோவுக்கு வச்சுருக்காங்க. நம்ம கீழே போய் பார்க்க போகிறோம். நிறைய ப்ராடக்ட் இருக்குது, பார்த்தா ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். அதில் குறிப்பிட்ட ப்ராடக்ட் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் டைரக்ட் இம்போர்ட்டர் ஃப்ரம் சைனா ப்ரோ. ஸோ நம்ம வந்து சோர்ஸிங்கும் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராடக்ட்ஸாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எதுனா நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏறிட்டுருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு சைனாவில் சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அதை பண்ணித்தருவோம். அதே மாதிரி எங்ககிட்டே வந்து நிறையா கிட்டத்தட்ட 1000 மேலே நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையே வந்து நீங்கள் கூட சேல் பண்ணலாம். எல்லாமே வந்து நீங்கள் மாறி மாறி கை மாறி வந்து விற்கும் போது வந்து ரேட்டை ஜாஸ்தியாகும். பட் நாங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து தான் சைனாலேருந்து எடுக்கிறோம், எடுத்து அப்படியே உங்களுக்கு தரோம். ஸோ வந்து நடுவில் பெரிய மார்ஜின் வச்சு யாருமே இங்கே ஒர்க் பண்ணல, அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். அதனால் நீங்களும் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்க ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஒரு வெரைட்டியை நான் காமிக்கிறேன். நல்லா தெரியும் எவ்வளோ பெரிய வேர்ஹவுஸ் நம்ம வச்சுருக்கோம்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வேர்ஹவுஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு குடோன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறையாவும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணாலும் ஹோல்சேலில் நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்னை போரூரில் டோல்கேட் பக்கத்தில் இருக்க நம்ம வேர்ஹவுஸ் தனிஷா ஹோல்சேல் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குன்றதுக்கு. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு. அது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டரே சொல்கிறேன்னு, இப்போ உங்களுக்கு வந்து ஜிம் வைக்கணும், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், இல்லைனா வந்து ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும், அதுக்கான மெஷினரிஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது, பட் இது வந்து எனக்கு சைனாவில் சோர்ஸ் பண்ணணும் ஆனால் எப்படி சோர்ஸ் பண்ணணும் என்னன்றது தெரியாதுன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். டேரெக்டாக ஃபேக்ட்ரி கூட உங்களை கனெக்ட் பண்ணி கூட விட்ருவோம். எங்கள் மார்ஜினில் எதுவுமே வேணும், அங்கேருந்து கொண்டு வரதுக்கான இது மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. உங்கள் டேரெக்டாக ஃபேக்ட்ரி கூட கனெக்ட் பண்ணிடுவோம், நீங்கள் நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மகிட்ட வந்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணி தந்துடுவோம். அங்கேருந்து ஃபுல்லாக கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணி டியூட்டி கட்டி எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம், அதுக்கான சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ண போதும். இந்த மாதிரி சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வைஸ் நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து ஹோம் டெக்கர்ஸ், இந்த வீட்டில் வைக்கிற ஹோம் டெக்கர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நேச்சுரல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரேட் வந்து இப்போ வெளியே வாங்கினா 250-300 ருபீஸ் வரும். நம்மக்கிட்ட இது ரேட் பார்த்திங்கன்னா 135 ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேலுன்றது நீங்கள் வந்து குவான்டிட்டியாக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, வெறும் 6 பீஸ் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு 20 பீஸ் ஒரு காட்டன் எடுத்தாதான்றது கிடையாது. எல்லாமே இங்கே இருக்க நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா 135-145 ரேஞ்சில் உள்ளது தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பேஸ்கெட் செய்திலே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 165-160 ருபீஸ் வரும். இது மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் ஹோம் டெக்கர்ஸில் இதெல்லாம் வந்து வெளியே 600-700 கண்டிப்பாக வைப்பாங்க. நீங்கள் வெளியே எங்கே சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மக்கிட்ட இது ரேட் வந்து வெறும் 300 தான், கிட்டத்தட்ட ஹாஃப் தி ப்ரைஸில் வருது. ஸோ இதெல்லாமே பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் எங்கள்கிட்ட இப்போ ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டு. ஸோ ரீட்டெயிலையும் நல்லா ஓடிட்டுருக்கு, ஹோல்சேலையும் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் தான், 1200 ருபீஸ் கண்டிப்பாக வைப்பாங்க இதை, அந்தளவுக்கு லுக்கும் இருக்கும். ஸோ இந்த இதிலே பார்த்திங்கன்னா யானையிலே நிறைய மாடல் இருக்குது. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ருபீஸ், எவ்வளோ பெருசு உங்களுக்கு குவாலிட்டி பாருங்கள், அதோட டீட்டெயிலிங் பாருங்கள். இது 600 ருபீஸ் தான் வரும். ஸோ இது சின்னதாக இருக்க விநாயகர் பொம்மை, இது பார்த்திங்கன்னா 210 ருபீஸ்.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த பியர் மக் வந்து இப்போது நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஐட்டம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பியர் மக் மாதிரி இருக்கும், பட் வந்து எதுவுமே கொட்டாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றி குடிக்கணும்னாலும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். வெளியே வந்து பார்க்குறக்கு அப்படியே வந்து பியர் மாதிரியே இருக்கும், பட் வந்து நார்மலான ஒரு கிளாஸ் தான். இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து 299 அதுக்கப்புறமேட்டு 300-350 விற்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து 105 ரூபீஸ் தான் ஹோல்சேல் ரேட்டு, 145 தான் ரீட்டைல் ரேட். நீங்கள் ரீட்டைலே வாங்கணும்னு நினச்சாலும் சிங்கிள் சிங்கிள் பீஸாக வாங்கினாலும் அமேசிங் ஸ்டோர்ஸ்ன்ற வெப்சைட் இருக்குது, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக வாங்கணும்னா கூட. ஸோ இது பாருங்கள், இது இப்போ செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ போகும்போது 1 மில்லியன் கிட்டே போயிருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டான ப்ராடக்ட். இது வந்து ஜெல் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா, இந்த பாட்டிலை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல் ஜெல்லு தான். இந்த ஜெல் வந்து டபுள் வாலாக வரும், ஸோ உள்ளே இருக்க தண்ணியோடலாம் மிக்ஸ் ஆகாது. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா என்ன ஆகும், ஜெல் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வெளியே எங்கேயா போகிறீங்கன்னா இதில் உள்ள தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த ஃப்ரீஸாக இருக்க ஜெல் அப்படியே இருக்கிறதுனால சில்லுன்ட்டு உங்கள் தண்ணி வந்து சில்லுனே இருக்கும். ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு சில்லுனே வச்சுக்கோ அந்த தண்ணியை. ஸோ இது வெளியே வந்தால் சில்லுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜஸ்ட் 280 ரூபீஸ் ஹோல்சேல் ரேட்டில் வருது, 360 ரூபீஸாக ரீட்டைல் ரேட்டு. இது வெளியே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அமேசானில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 1500 வரும் இந்த பாட்டில். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜெர்மன் ப்ராடக்ட். இதில் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்டுன்னு ஏமாத்திரி அப்படின்வாங்க, இதிலே போட்டிருப்பாங்க. அட்ரஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெர்மனின்னு போட்டிருக்காங்களா. இது ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்டு, நம்ம சைனாலேருந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம சொல்கிறது ஜெர்மன் ப்ராடக்ட்டுன்ட்டு. ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து கலாய்கிறாங்க, அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆதாரத்தோடய காமிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ். ஸோ இதில் வந்து 70 ரூபீஸ் தான் வருது, 70 ரூபா தான் வரும் கிளாஸ் பாட்டிலில். உங்களுக்கு மேட் ஃபினிஷும் இருக்குது, கிளாஸி ஃபினிஷும் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. சம்மருக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ் டேபிள் வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு இதில் லைட்டும் வரும் உங்களுக்கு, ஃபேனும் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 140 அந்த ரேஞ்சாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மோட்டிவேஷ்னல் பாட்டில். மோட்டிவேஷனல் பாட்டில் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட், எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. ஸோ இதில் வந்து 3 பாட்டில் இருக்கும், வெளியே வந்து 2 லிட்டர் இருக்கும், உள்ளே வந்து 1 லிட்டர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து 500 ml இருக்கும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 450-500 விற்றுட்டுருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து 245 ரூபீஸ் தான் ஹோல்சேல் ரேட், 245 ரூபா தான் வரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த உங்கள் கடைக்கெலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் நம்ம வெப்சைட்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல் வெப்சைட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் வெப்சைட்டு. ஸோ நம்ம வேற ஹவுஸோட இமேஜஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து இது டாய்ஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா டாய்ஸுக்குன்னு தனியாக இருக்கும், பாட்டில் கலெக்ஷன்ஸ் தனியாக இருக்கும், சோலாருக்குன்னு தனியாக இருக்குது, ஃபிட்னஸ் தனியாக இருக்குது, நம்ம தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 99 ரூபா 99 ரூபாக்குள்ளே உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்க்கணும்னா இந்த மாதிரி கேட்டகரியில் போயிடலாம். இந்த மாதிரி கேட்டகரிக்கு போகும்போது இங்கே பாருங்கள் சோப் ஸ்டாண்டு 16 ரூபா தான். ஸோ வந்து 75 ரூபா, இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 100 ரூபா 100 ரூபா இருப்பாங்க, 75 ரூபா தான் வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் இயர்பட்ஸ் வந்து 500 பீஸ் இருக்கும், இதில் 60 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு. இது எது வாங்கினாலும் நீங்கள் ஜஸ்ட் 6 பீஸ் வாங்கினா போதும், என்ன பண்ணால் உள்ளே போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலே மினிமம் வந்து 6 பீஸ்னு அதிலே போட்டிருக்கோம். ஜஸ்ட் 6 பீஸ் இருக்குங்களா, இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படியே ஆட் டு கம் இது கூட்டம் ஆட் டு கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு அது எல்லாமே நீங்கள் 6 பீஸாக மட்டும் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சிஸ்டமுக்கு வந்துடும், எங்கள் ஆளுங்களும் உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்குது இந்த கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா, ஒன்று தனித்தனியாக வச்சுருப்போம். ஸோ இந்த டாய்ஸுக்குன்னு தனியாக எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோம் டெக்கருக்கு அந்த மாதிரி வந்து எல்லாமே செப்பரேட் செப்பரேட் இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட வேலையே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இல்லைனா வந்து இந்தியாவிலே வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம், புதுசாக என்ன அப்டேட் ஆச்சுனாலும் இதில் வந்துடும், இதிலே நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்பும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம், இன்னொரு 1 மந்த்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட ஒரு 1 மந்த் கழிச்சு தனிஷா ஹோல்சேல்னு போட்டிங்கன்னா வரும், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் பண்ணுவாங்க கொசுலாம் பிடிக்கிறதுக்கு, இதில் ஃபேன் வச்சு வரும், யூவி ரேஸில் நைட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கொசு கிட்ட வந்தாலே உள்ளே இழுத்து இந்த மாதிரி கண்டெய்னரில் கீழே வந்துடும் உங்களுக்கு. இங்கேருந்து அப்படி ஸ்டோரில் சேர்த்து போயிருக்கோம், வெளியே தூக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 400-450 ரூபா வருது, நீங்கள் அப்படியே கூட செக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இது ரேட்டு ஹோல்சேலில் ஜஸ்ட் 130 ரூபா தான் கிட்டத்தட்ட. நம்மக்கிட்ட வந்து 3000 பீஸ் இப்போ ஸ்டாக் இருக்குது, இது ஸ்டாக் இருக்க கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 130 ரூபா தான் வரும். நீங்கள் ஹோல்சேலில் எடுத்து திருப்பி ஹோல்சேலில் கூட விற்கலாம், 160 ரூபா 170 ரூபா ஹோல்சேலில் கூட விற்கலாம், இல்லை ரீட்டைலில் கூட ஒரு 200-250 ரூபா வச்சால் கூட நல்ல மார்ஜின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாய்ஸில் நிறைய இருக்குது, நான் கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்னென்ன டாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் டாய்ஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நார்மலாக வெறும் மிஷினில் ஓடுறது அந்த மாதிரி விளாட்றது இல்லாமல் அவங்க யோசித்து கொஞ்சம் வந்து கற்றுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸாக இப்போ நல்லா ஓடுது. அது எல்லாமே நம்மக்கிட்ட தனியாகவே இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டாய்ஸ் கிட்ஸ் டாய்ஸ்ன்னு போட்டிங்கன்னா போதும், உடன் டாய்ஸில் அவ்வளோ வெரைட்டி இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது
இதெல்லாம் பாருங்க. இது வந்து ப்ளூடூத் லேம்ப் வித் ஃப்ளவர் பாட். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இன்டோர் பிளான்ட் மாதிரி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், மண் வச்சு ஒரு ஃப்ளவர் பாட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இதில் மண் வச்சு தண்ணியும் ஊற்றிக்கலாம் நீங்கள். இதில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு அப்புறமேட்டு இங்கே லைட் வரும். ஸோ வந்து நைட் லேம்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினான இதே பார்த்தீங்கன்னா அந்த செடி இருக்குங்களா, அந்த செடியில் நீங்கள் இலையில் தொட்டிங்கன்னா கீபோர்ட் சவுண்ட்ஸ் வரும். ஸோ அதுதான் இதோட இது நெஜ பிளான்ட்லேயே வெளியில் வளர்கிற செடி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மணி பிளான்ட் எதை வச்சாலும் அந்த இலையில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் சவுண்ட்ஸ் வரும். இங்கே உங்களுக்கு சவுண்டு வரும், அது எல்லாமே இதில் செட்டிங்காகவே வந்துடும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 950 ருபீஸ் வரும். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் கீழே போயிட்டு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது நான் காமிக்கிறேன். பேரஸில் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ கேச்சரில் புது மாடல், நான் மேலே காமிச்ச மாடலும் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மினிமம் 2000 பீசஸ் கிட்டே நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதில் வந்து ஷூ ரேக். ஸோ ஷூஸை நீங்கள் வைக்கிறதுக்கு தான் இந்த பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்றுன்ற மாதிரி வச்சுக்கலாம், ஸ்பேஸ் சேவாக இருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டு ஷூஸ் வந்து நீங்கள் இதிலே அசம்பிள் தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஷூ இப்படி வச்சுருவோம், இன்னொரு ஷூ இப்படி வச்சுருவோம். ஸோ வந்து இடம் அடைக்காமல் இருக்கும், ரெண்டு ஷூ ரெண்டு ஷூவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இடம் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இது வைக்கிறது செட் ஆஃப் 2 வரும். பாருங்கள் ஃபேக் நெயில்ஸ். ஸோ நகம் வந்து உங்களுக்கு வளர்க்க வேணாம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியாக நகைலாம் வைக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து நம்மகிட்ட வந்து டாய்ஸில் பார்த்திங்கன்னா கார்ஸ் இருக்குது, ட்ரக்கு இருக்குது, ஏன் ட்ரோன் கூட இருக்குது நம்மகிட்ட. இங்கே பாருங்கள் இது பாருங்கள் ட்ரோன், இது பார்த்திங்கன்னா 1100 ருபீஸ் வரும் இந்த ட்ரோனு. வைஃபைல கேமரா இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணி ஃப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரோன் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஸ்க்ரீனுக்காக வர்றது, வீட்டுக்கு ஸ்க்ரீன் போடுறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220-230 அந்த ரேஞ்சிலே வருது. ஸோ அடுத்து இவை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப் ரோலர். அப்புறமேட்டு டாய்ஸில் நம்மகிட்ட பஃபர் டாய்ஸில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் மினியனு. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 4-5 காட்டன் இருக்கும். ஸோ அடுத்து இது பாருங்கள், இது எங்கே லைட் இருக்கான், இதுவும் பஃபர் டாய் தான். ஸோ சின்ன பசங்க விளாட்றதுக்கு சும்மா அப்படியே புசு புசுன்னு இருக்கும். இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இன்னும் வந்து சின்ன நாய்க்குட்டி மாதிரியே இருக்க பஃபர் டாய். ஸோ அடிச்சோடனே உங்களுக்கு லைட் எரியும், இது அழகாக இருக்கும் அந்த நாய்க்குட்டி பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 190 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. வெளியே நீங்கள் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட வந்து 400-500 வரும். அந்தளவு குவாலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. பட் ரேஞ்செலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 200 உள்ளே தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள் சின்ன சின்ன மினியன், சின்ன சின்ன மினியன் மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 120-100 ருபீஸ் 80 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். உடன் டாய்ஸில் உடன் பசில்ஸில் நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன பசில், பெரிய பெரிய பசில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸ்கிப்பிங் ரோப்ஸு எல்லாமே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க இல்லை ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு கூட தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டால்ஸ் விற்கிறீங்க, இப்போ இந்த இஎம்ஆல் அந்த மாதிரி மால்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் வைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து நம்மகிட்ட நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் எது வந்தாலும் ஸ்டால் போடணும்னா கூட நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு இது ஸ்டாக் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எப்போனாலும் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு செப்பரேட்டான ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க நல்லா ட்ரெண்டாக இருக்குது நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நம்மகிட்ட வந்து கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி பெஸ்ட் ரேட்டில் சைனாலேருந்து தமிழ்நாட்டுக்கு உங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வரைக்கும் என்ன ப்ரைஸ்ன்றதை நான் கொடுத்துருவோம். மினிமம் குவான்டிட்டி இருக்குது ப்ரோ, அது ப்ராடக்ட் ஏற்றாப்பில் தான் இருக்குது. ஸோ 100 உங்களுக்கு சில ப்ராடக்ட்லாம் சின்ன சின்ன ப்ராடக்ட்னா ஒரு 500,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் பெருசுனா வந்து 100 கூட பண்ணலாம். அது நீங்கள் என்கொயரி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ மினிமம் குவான்டிட்டின்ட்டு. ஸோ இது பாருங்கள் வெயிட் மிஷின், கிச்சனில் பார்க்குற வெயிட் ஸ்கேல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 kg வரைக்கும் பார்க்கும், 165 ருபீஸ் தான் நம்ம ஹோல்சேல் ரேட்டு. குவான்டிட்டி பாருங்கள், ஸ்டாக்ஸ் எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும், நம்ம சும்மா சொல்லல, நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோன்ட்டு எப்போவுமே குவான்டிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து நைஃப் ஷார்ப்னர் 75 ருபீஸ் நான் வெப்சைட்டில் காமிச்சிருப்பேன், அந்த நைஃப் ஷார்ப்னர் தான் 75 ருபீஸ் எல்லாமே பாக்ஸ் பீஸ் பிரிண்டடில் பக்காவாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 48 ருபீஸ் தான் கிளாஸ் பாட்டில். ஸோ கிளாஸில் வாட்டர் பாட்டில் நீங்கள் இப்போ வந்து வாக்கிங் மூமெண்ட்ஸில் வந்து ஹேண்ட்பேக் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்துடும், 48 ருபீஸ் தான் வருது கிளாஸ் பாட்டிலே. ஸோ இதுவும் பாருங்கள் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. மேலே பார்த்தா ஜெல் பாட்டில், இது இல்லாமல் இன்னொரு 4 இது இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே காட்டனில் இருக்கும். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ மெட்டலில் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அதுக்கப்புறமேட்டு ஈஃபில் டவர், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. துபாய் பூஜ் கலிஃபாலேருந்து எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் தாஜ்மஹால் மெட்டலில் வந்துடும் தெரியுதுங்களா. ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 75 இருக்குது. ஸோ இந்த இதுதான் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் ஈஃபில் டவர் இது சின்னதில் 75 ருபீஸ் தான் ஹோல்சேலில் வருது மெட்டல்லையே. அந்த மாதிரி இங்கே இருக்க இந்த ரோ ஃபுல்லாக இந்த ரெண்டு ரோவும் பார்த்திங்கன்னா இருக்க எல்லாமே வந்து அந்த மெட்டலில் உள்ள ஆர்ட் பீசஸ் தான். ஸோ இது வந்து துபாய் புஜ் கலிஃபா
இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த புஜ் கலிஃபா தான் மெட்டலில் இருக்கும் உள்ள மூணு சைஸஸ் எல்லாத்துலேயுமே மூணு மூணு சைஸஸ் வரும். ஸோ இதில் இருக்க இதுதான் நாங்கள் பாக்ஸில் போட்டுக்கிறது தெரிஞ்சுங்களா. இது எல்லாமே வந்து அந்த 75 ருபீஸ் சொன்ன அந்த ஐஃபில் டவர் தான். இதுதான் பாக்ஸில் நாங்கள் போட்டு இது மாதிரி வச்சுருப்போம். உங்களுக்கு கொடுக்கும்போதும் பாக்ஸில் தான் தருவோம், இந்த மாதிரி தர மாட்டோம் நம்ம அசார்ட்டடாக. கீழே பார்த்த இது இயர்பட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 35 ருபீஸ் 28 ருபீஸ் அவ்வளோதான் வருது ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸு. ஸோ அடுத்து லைனாக பார்க்கலாம், வெட் வைப்ஸ் இருக்குது. வெட் வைப்ஸ் இது பேபி வைப்ஸ்ன்னுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு துடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் எரேசர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் நல்லா போகிற ஐட்டம், சூப்பர் மார்க்கெட்லலாம் ஸ்டேஷனரியில் இந்த மாதிரி கிட்ஸுக்கான எரேசர் வாசனையாகவும் இருக்கும் டிசைன் டிசைனாகவும் இருக்கும், இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ்லாம் இங்கே இருக்குது. பென்சில்ஸ் இருக்குது. பென்சில்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பென்சிலில் இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கினா சீவணும், இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீவியே இருக்கும், பக்காவாக ஷார்ப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஷார்ப் பண்ணியாக இருக்கும். 6B பென்சில், 6B ட்ராயிங்க்காக யூஸ் பண்ணுற பென்சில், இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு 80 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் ப்ரோ வரும். இந்த டேபிள்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் 190 அந்த ரேஞ்ச் தான் ப்ரோ வரும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சும்மா அதாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன டேபிள் 190 ருபீஸ் தான் வரும். இப்போ சோலார் லைட், சோலார் லைட்டு பார்த்திங்கன்னா இப்போ வேலை எங்கெங்கேயோ என்னென்னவோ ரேட்டில் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 180-200 ரேஞ்சிலேருந்தே இருக்குது சோலார் லைட்ஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சோலார் லைட் தான், இதில் பல்போடு வரும். இது பார்த்திங்கன்னா 100 LED வரும். அடுத்தது சோலார் லைட், இது பாருங்கள் சோலார் ஸ்ட்ரீட் லைட். பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய சோலார் பேனல் வந்துடும், நீங்கள் வீட்டில் எங்கனால வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ பகல் நேரத்தில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சன்னில் சார்ஜ் ஆகிடும், திருவி நைட் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். எப்போ இருட்டாவதோ அப்போ வந்து உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே பேனல்லேருந்து வெளிச்சம் படக்கூடாது. இது பேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4 hours வரும் ப்ரோ, 3-4 hours இருக்கும், நல்ல பிரைட்னஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா நல்ல பிரைட்னஸ் இருக்கிறது. ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு சென்சாரும் கொடுத்துருப்பாங்க ஒரு நிமிஷம், இது பார்த்திங்கன்னா சென்சாரும் கொடுத்துருப்பாங்க. ஆள் யாராவது வந்துட்டு போனால் மட்டும்தான் எரியும், மிச்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஸோ யாராவது திருடனே யாராக வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எரிய ஆரம்பிச்சிடும், பார்த்தோன்னா ஓடிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. வேக்யூம் கிளீனர் இருக்குது நம்மக்கிட்ட, வேக்யூம் கிளீனர் செட்ஸ். அப்புறமேட்டு நீங்கள் பாருங்கள் சைல்ட் ஸ்டூல்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு இது ரைனோசரஸ் ஸ்டூல், டிசைன் டிசைனாக ஸ்டூல்ஸ் இருக்குது. இந்த இது பொம்மை மாதிரி வச்சு நல்லா குஷன் வச்ச ஸ்டூல் இருக்குது. நம்மளுக்கே பெரியவங்க யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஸ்டூல்ஸ்லாம் இருக்குது, எங்கனாலும் நீங்கள் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஃபேன்சியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 330 ருபீஸ் தான் ஹோல்சேல் ரேட், 330 தான் ஹோல்சேல் ரேட். இது வெயிட்டு நீங்கள் எவ்வளோனா உட்காரலாம், இதெல்லாம் உட்டன் தான், உள்ளே வந்து உட்டன் ஃப்ரேமில் தான் வரும் எல்லாமே. அதனால் வெயிட்டு பற்றி கவலை இல்லை, 100 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் உட்காரலாம். இந்த மாதிரி நார்மல் டிசைனில் பிளைனாக இருக்கும் ஸ்டூல்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் தான் வருது, 250 தான் வரும். இது வெயிட் நல்லாவே தாங்கும். இம்போர்ட்டட் கியர் சைக்கிள்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வெளியே யாராலுமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஹோல்சேல் ரேட்டில் 7000 ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 24 இன்ச் வீலில் வர சைஸில் கியர் சைக்கிள் எல்லாமே 10 பீஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். பட் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 5800 ஆரம்பிக்குது நம்மக்கிட்ட கியர் சைக்கிள்ஸு. ஸோ நம்ம ஊரில் இப்போ கியர் சைக்கிள் வாங்கினா கிட்டத்தட்ட 9000-10000 மேலே தான் நீங்கள் செலவு பண்ணணும் கியர் சைக்கிளுக்கு. பட் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஹோல்சேல் எடுத்து நீங்கள் கடை சைக்கிள் கடை வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் 5800 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக இருக்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அலாய் வீல் வச்ச சைக்கிளே பார்த்தீங்கன்னா 5800 நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 3-4 கண்டெய்னர் வந்து ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், புதுசாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், எந்த காட்டன் எடுத்தாலும் புதுசாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கார்பெட் மேட்டு. ஸோ இந்த டீ டேபிள் முன்னாடி போட்டுக்கலாம், இல்லைனா அவங்க பெட்டுக்கு கீழே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேட்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரேட்டு 130-150 ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருக்கீங்க, ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். உங்கள் கடையில் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கூட ஒரு தடவை லிங்க் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் கடையை வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அனுப்புவோம், அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதில் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.